ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் யூசர்ஸ்க்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். குறிப்பாக சொல்லணும்னா, ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணுற யூசர்ஸ்க்கு வந்து இது உண்மையிலேயே ஒரு குட் நியூஸ் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலே வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருவோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராய்லேருந்து அஃபிஷியலாக வந்து எல்லா மொபைல் நெட்ஒர்க்ஸையும் வந்து 28 days பேக் ரீசார்ஜ் மட்டும் ஏன் வச்சுருக்கீங்க, நீங்கள் 30 days இல்லை காலண்டர் மந்த், ஒரு மந்த்னா ஒரு மந்த்துக்கு உண்டான எல்லா டேஸையும் கவர் பண்ணுற மாதிரி ரீசார்ஜ் பிளான்ஸும் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக ட்ராய்லேருந்து எல்லா மொபைல் நெட்ஒர்க்ஸ்க்கும் வந்து ஒரு ரூல் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி மொபைல் நெட்ஒர்க்ஸும் வந்து கூடிய சீக்கிரமே வந்து மந்த்லி காலண்டர் பேக்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஜியோ வந்து அஃபிஷியலாக வந்து இன்றைக்கி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மந்த்லி காலண்டர் ரீசார்ஜ் பேக்ஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசார்ஜ் பேக் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசார்ஜ் பேக்கோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணணும், அந்த பேக்கோட வேலிடிட்டி என்ன, ரேட் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி, ட்ராய்லேருந்து ஒரு மந்த்தை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு ரீசார்ஜ் பேக் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு எல்லா மொபைல் நெட்ஒர்க்ஸும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா, ஜியோ வந்து அஃபிஷியலாக வந்து மந்த்லி ரீசார்ஜ் பிளான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானுக்கு என்ன நேம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலண்டர் மந்த் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு காலண்டர் மந்த்துக்கும் ஒரு டைம் ரீசார்ஜ் பண்ணால் போதும், சேம் டேயில் ரீசார்ஜ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு மந்த் 1st பண்ணுறீங்கன்னா, January 1 ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் February 1 ரீசார்ஜ் பண்ணால் போதும், அதே போல் March 1, April 1 அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேக்கோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். அன்லிமிட்டட் கால்ஸ் கொடுக்குறாங்க, 100 SMS பெர் டே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1.5 GB பெர் டே டேட்டாவும் கொடுக்குறாங்க. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 259 அப்படின்ற பிளான் மட்டும் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 1.5 GB டேட்டா உள்ள பிளான் மட்டும் தான் இப்போதைக்கு இனிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன டவுட் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மந்தில் 30 இருக்குது, ஒரு மந்தில் 31 இருக்குது, இப்போ பிப்ரவரியில் 28 தான் இருக்குது, அப்போ எப்படி ரீசார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜியோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் எந்த மந்த் ரீசார்ஜ் பண்ணாலும் அந்த மந்தில் எத்தனை டேஸோ அதுக்கு உண்டான எல்லா டேஸ்க்கும் சேர்த்து இதே 259 போதும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜனவரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் 31 இருக்கும், அதுக்கும் இதே 259 ரீசார்ஜ் பண்ணால் அந்த 31 வந்து உங்களுக்கு 1.5 GB பெர் டே SMS, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதே போல் ஜியோட அடிஷனல் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். நெக்ஸ்ட் பிப்ரவரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதே 1st நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா, பிப்ரவரி மந்த் ஃபுல்லாக 28 28 இல்லை 29 29 கவர் ஆயிரும். அதே போல் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா, 31 டேஸ்க்கு கவர் ஆயிரும். ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா, 30 டேஸ்க்கு கவர் ஆகும். ஸோ பேசிக்காக இந்த கான்செப்ட் என்னென்னா, ஒரு கலண்டர் மந்த்துக்கு நீங்கள் 1 ரீசார்ஜ் பண்ணால் போதும். இப்போ 1st ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா, 31 சரி 30 இருந்தாலும் சரி, அந்த மந்த்து ஃபுல்லாக இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஜியோலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளான் வந்து நிறைய யூசர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 28 ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு வருஷத்தோட எண்ணில் நீங்கள் 13 ரீசார்ஜ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் உங்கள் நம்பரை. ஸோ இந்த பிளான் வந்ததுக்கப்புறம் இனிமேட் நீங்கள் 12 ரீசார்ஜ் பண்ணாவே போதும், அதில் வந்து உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 வந்து சேவ் ஆகும். ஜியோலேருந்து இன்றைக்கி தான் அஃபிஷியலாக இந்த காலண்டர் மந்த் பிளான்ன்றதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரீசார்ஜ் பிளான் வந்து 1 or 2 வந்து அவங்களோட மைஜியோ ஆப்லேயும் சரி வெப்சைட்லேயும் சரி அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரீசார்ஜ் பிளான் உங்கள் எத்தனை பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரீசார்ஜ் பிளானை வந்து மித்த நெட்ஒர்க்கும் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா, அதை பற்றியும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் ஜியோ சிம் யூஸ் படுத்திட்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து தெரியாட்டி அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.